எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அறுசுவை நேரம், சுத்த செய்வம் தெவிட்டாத சுவை. நீங்கள் எப்போதும் போல் மூணு செக்மெண்ட்டில் நான் என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னு அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? முதல் செக்மெண்ட்டான தினசரி சமையலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கஞ்சி ஆப்பம். இது எப்படி பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னால் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். கஞ்சி ஆப்பம் செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி ஒரு அழாக்கு, எண்ணெய் தேவைப்படும் அளவு, உப்பு தேவைப்படும் அளவு. தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க இல்லையா? பொதுவாக ஆப்பம் தோசை அப்படிங்கிறப்போ நம்ம ஊரை வச்சு அரைச்சி தேங்காய் பால் சேர்த்து பண்ணுவோம், ஆனால் இது வந்து கஞ்சி ஆப்பம் சொல்லுவோம். இதுக்கு வந்து ஆப்பசட்டி தேவையில்லைங்க. இந்த தோசை வந்து ரொம்ப சிம்பிள், நொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இந்த பச்சரிசி பார்த்திங்கன்னா ஒரு அழகு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு மணி நேரம் இல்லைனா 1.5 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம். ஊறிய பிறகு நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கணும். இது பாருங்கள், நல்லா மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இதில் தகுந்த அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து கஞ்சி ஊற்றி பண்ணுவோம். அந்த கஞ்சிக்கு நம்ம மிக்சியில் இதை அரைச்சி எடுத்த பிறகு கொஞ்சம் கழுவி தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியை அடுப்பில் வச்சு காய்ச்சணும். காமிக்கிற பாருங்கள், மிக்சி கழுவின தண்ணியை கிட்டத்தட்ட ஒரு அரை டம்ளர் முக்கால் டம்ளர் அளவுக்கு ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அடுப்பில் வச்சு கைவிடாமல் கிளறினீங்கனாக்க இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடுவோங்க, கஞ்சி மாதிரி வந்துடும். இப்போ இந்த கஞ்சியை நம்ம அரைச்சி வச்ச இந்த மாவு இருக்கு இல்லையா, இதோட சேர்த்து கலக்கணும். இது ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு தான் கலக்கணுங்க. ரொம்ப சூடாக இருக்கிறப்ப அதில் ஊற்றிடக்கூடாது, நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு இதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த மாவு நல்லா நீர்க்க இருக்கணும். நம்ம ரவை தோசை எல்லாம் ஊற்றுறோம் பாருங்கள், அந்த அளவுக்கு நீர்க்க இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். இதை எப்பவும் நொதிக்க வைக்கிற வேலையே கிடையாதுங்க, நம்ம அரைச்ச உடனே உடனே ஊற்றிடலாம். நல்லா கண் கண்ணாக வரத்துக்கு இதில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்து அந்த எண்ணெயோடு சேர்ந்து இதில் இருந்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா கண் கண்ணாக வரும். இதில் சோடா அந்த மாதிரி எதுவுமே போடக்கூடாதுங்க, அந்த கஞ்சியே அதனுடைய எஃபெக்டை கொடுக்கும். இப்போ இந்த தோசையை ஊற்றலாம். இது சுழட்டின மாதிரி ஊற்றணும். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். மூடியால் மூடிக்கணும். ஒரே பக்கம் சுட்டு எடுத்தால் போதுமானது. இப்போ இதை திறந்து பார்க்கலாம். இது பாருங்கள், இந்த மேலே வந்து பச்சையாக மாவு இருக்கக்கூடாது, நல்லா வெந்திருக்கணும். கொஞ்சம் டீ பாகம் நல்லா செவந்திருக்கணும். இதை திருப்பி போடக்கூடாதுங்க. இப்படியே நம்ம சுற்றி நல்லா கிறிஸ்பாக வர மாதிரி கொஞ்சம் நேரம் குறைச்ச தண்ணில் வச்சிடுங்க. இப்போ இது பாருங்கள், சுற்றி ஒரு மாதிரி கிறிஸ்பாக வந்திருக்கு பாருங்கள். சென்டரில் கண்ணு கண்ணாக இருக்கிற இடத்துல கிறிஸ்பாக இருக்குது. திருப்பி போடக்கூடாது, இந்த தோசையை இப்படியே எடுத்துடலாங்க. இதுக்கு வந்து கெஞ்சி ஆப்பம்னு சொல்லுவோம் நாங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுலேயே நாங்கள் இன்னொன்று பண்ணுவோங்க. இந்த மாதிரி தோசை ஊற்றிட்டு அதை கட் பண்ணிவிட்டு உப்புமா மாதிரி எல்லாம் தாளிப்போம். வித விதமாக நம்ம சேவைக்கு தாளிக்கிற மாதிரி தாளிப்போம். இப்போ இன்னும் ஒன்று ஊற்றுறேன். இது நல்லா நீர்க்கா இருந்தால் தாங்க நல்லா வரும். முதல்ல எண்ணெய் விடாமல் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு சுட்ட பிறகு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இதுக்கு அதிகமாக எண்ணெய் பிடிக்காது. ஆனால் நம்ம தோசையாக பரிமாறணும் அப்படின்னாக்கா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம மாவில் விட்ட எண்ணெயே வந்து மதியில் தெரியுது பாருங்கள், அதுவே நல்லா அழகாக க்ளாஸியாக இருக்குது. ஜென்ரலாக இதை ஃபோல்ட் பண்ண மாட்டோம், அதை அப்படியே தான் எடுத்து போய் பரிமாறுவோம். இதுக்கு வந்து மொச்சையில் ஒரு சப்ஜி செய்வோம், அது கொடுக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எந்த ஒரு சைட் டிஷ் வேணாலும் இதுக்கு கொடுக்கலாங்க. இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிரேவிஸ் கொடுக்கலாம், இது விதமான சட்னி கொடுக்கலாம். ஈவன் பைனாப்பிள் சட்னி, கொத்தமல்லி சட்னி, கார சட்னி, எந்த சட்னி வேணாலும் இதுக்கு சூட்டபிளாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு.
திருப்பி போடக்கூடாதுங்க, இதே மாதிரி தான் கொடுக்கணும். கஞ்சி ஆப்பம் எப்படி பண்ண சொல்லிட்டு ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. பச்சரிசியை கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுக்கோங்க. 1.5 மணி நேரம் கழிச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. உப்பு சேர்த்து கடைசியாக இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த மிக்சியை கழுவின தண்ணியை தனியாக வச்சுக்கோங்க. அதை ஒரு கிணத்துல ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு மிதமான தண்ணியில் கிளறினீங்கன்னா ஒரு கஞ்சி மாதிரி ஆகும். அந்த கஞ்சியை இறக்கி வச்சுட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு அரைச்சி வச்சிருக்கிற பச்சரிசி மாவோட கலந்துட்டு நல்ல ரவா தோசை மாவு மாதிரி நீர்க்க கரைச்சிக்கணும். இதை வந்து நொதிக்க வைக்க வேண்டிய வேலை இல்லைங்க. தோசைக்கல்ல சூடு பண்ணிவிட்டு இந்த நீர்க்க கரைச்ச அந்த மாவில் ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கலந்த பிறகு நம்ம ரவா தோசை மாதிரி சுழற்றி ஊற்றணும். ஊற்றிய பிறகு மூடியால் மூடிடுங்க. மூடியால் மூடிய பிறகு கீழ்பாகம் நல்லா சிவக்கணும். அதற்கு பிறகு மூடியை திறந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரே பக்கம் சுட்டு எடுத்தீங்கன்னாக்க மிக சுவையான கஞ்சி ஆப்பம் தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு எந்த சட்னி வேணாலும் பரிமாறலாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வீட்டில் மாவு இல்லை அப்படிங்கிறப்போ அப்போதைக்கு அப்போது அரைச்சி ஊற்றினா குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க. விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து இதில் வந்து மாவுலேயே கொஞ்சம் சர்க்கரை சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆப்பம் தோசையினுடைய ஒரு டேஸ்ட்டு கிடைச்சிடும். விருப்பப்பட்டால் கொஞ்சம் தேங்காய் பால் கூட விடலாம். ஆனால் கஞ்சி காய்ச்சி ஊற்றுறப்ப தேங்காய் பால் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கஞ்சி இல்லாமல் தேங்காய் பால் போட்டு கரைச்சாலும் ரொம்ப டேஸ்டியாக வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது புதுமை சமையல். புதுமை சமையலில் இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறது பாதாம் கஸ்டர்ட். பொதுவாக கஸ்டர்ட் பார்த்தீங்கனாக்கா விதவிதமான ஃப்ளேவர் கடைகளில் கிடைக்கும். அதில் வெனிலா ஃப்ளேவர், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், ராஸ்பெரி ஃப்ளேவர், அந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் கிடைக்குங்க. சாக்லேட் ஃப்ளேவர் அந்த மாதிரி. ஆனால் பாதாம் ஃப்ளேவர் ஜென்ரலாக இல்லை. நான் இன்றைக்கி இந்த பாதாம் ஃப்ளேவரில் எப்படி கஸ்டர்ட் செய்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேங்க. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ பார்த்துருந்தலாம். பாதாம் கஸ்டர்ட் செய்ய தேவையான பொருட்கள்: பால் 1/2 லிட்டர், பாதாம் பானை பவுடர் 1.5 டேபிள்ஸ்பூன், சர்க்கரை 1/4 கப், மக்காச்சோள மாவு 2 டீஸ்பூன், நெய்யில் வறுத்த பாதாம் விரும்பும் அளவு, நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு விரும்பும் அளவு, மெலிதாக சீவிய பாதாம் விரும்பும் அளவு, பரிமாறுவதற்கு ஃப்ரூட் சாலட் விரும்பும் அளவு, ஸ்ட்ராபெரி ஜெல்லி விரும்பும் அளவு. இப்போது தேவையான பொருட்கள் பார்த்தீங்க இல்லையா. 1/2 லிட்டர் பால் சொல்லியிருக்கேன். 1/2 லிட்டர் பாலில் 3/4 வாசி இப்போ ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் கஸ்டர்டுக்காக, நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை கரைக்கிறதுக்காக. இப்போ இந்த பாலோட, இது காய்ச்சின பால் தான், இந்த பாதாம் பானை பவுடர் இருக்குது இல்லைங்களா கடைங்களில் கிடைக்கிறது, அது வச்சுருக்கேன். இதையே நம்ம வீட்டில் கூட பண்ணலாம். வீட்டில் பண்ணுறப்ப நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, பாதாமை வந்து சுடுதண்ணியில் போட்டு தோல் எடுத்த பிறகு நல்லா வெயிலில் காய வச்சிடணும். காய வச்ச பிறகு அதோட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சம் சாஃப்ரன் குங்குமப்பூ சேர்த்துட்டு மிக்சியை விட்டு விட்டு ஏற்கினீங்கனாக்கா உங்களுக்கு ஒரு கோர்ஸான பவுடர் கிடைக்கும். அந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கனாக்கா எப்போ வேணால் நம்ம பாதாம் பாலுக்கு போட்டு நம்ம கலந்து சாப்பிடலாம். இப்போ அந்த மாதிரி இது பாதாம் பானை பவுடர் வேணும்னா கேசரி கலர் போடலாம். இங்கே வந்து சர்க்கரை வச்சுருக்கேன். இப்போ காய்ச்சிய பால் தானே, இதில் வந்து இந்த பாதாம் பானை பவுடர்லேயும் கொஞ்சம் சுகர் இருக்கும். அதனால் நம்ம கஸ்டர்டுக்கு இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்க்கணும். இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பாதாம் பானை பவுடரையும் இதில் போட்டுருங்க, இது பாதாம் பால் மாதிரி காய்ச்சறதுக்காக. இப்போ இதுலேயும் சுகர் இருக்கும், அதனால் நம்ம குறைச்சி போட்டுக்கலாம். இப்போ நம்ம காய்ச்சிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பாதாம் பால், நம்ம இன்ஸ்டன்ட் பாதாம் பால் எல்லாம் வீட்டில் காய்ச்சிரும் இல்லையா, அந்த மாதிரி தான். இப்போ தண்ணில் குறைச்சி வச்சுட்டேன். இப்போ குளிர்ந்த பாலில் இது நமக்கு கஸ்டர்ட் வந்து எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணுங்க. இப்போ நம்ம ஃப்ரூட் சாலடோடு போட போகிறோம். அதனால் போரிங் கஸ்டர்ட் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்க கொஞ்சம் திக்காக வேணுனாக்கா கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கூடுதலாக போடணும். இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். கட்டி தட்டாமல் இதை கரைச்சிக்கணும். இப்போ இந்த பாதாம் பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த ஊற்றிக்கிட்டே கலந்து விடணும். தண்ணலை குறைச்சிடுறேன். நம்ம திக் கஸ்டர்ட் பண்ணலாம், போரிங் கஸ்டர்ட் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம். இதில் வந்து மத்திய மத்தியில் கொஞ்சம் அந்த
பாதாம்னுடைய பீசஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி மெலிதா சீவிய பாதாம், தோல் எடுத்த பாதாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கிறப்பே மெலிசாக சீவிக்கணும். அதை வந்து எப்போவுமே ஃப்ரீசரில் வச்சுருப்பேன். இதை தேவையான அளவு இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு கெட்டிப்பட்டிருக்கு, நல்லா பாயில் ஆகுது. இப்போ அடுப்பு அணைச்சிடுறேங்க. பாருங்கள் இப்போ நல்லா வந்து ஓரளவுக்கு திக்காயிருக்கு. ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும். இப்போ இது ஒரு பவுலில் ஊற்றிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். அதுக்குள்ளே ஃப்ரூட் சாலடும் ஜெல்லி எப்படி பறது சொல்லிட்டு சொல்கிறேங்க. இப்போ இது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் ஜில்லுனான பிறகு எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இந்த சம்மரில் வந்து ஃப்ரூட் சாலட் எல்லாம் நம்ம விரும்பி சாப்பிடுவோம் இல்லைங்க, அந்த மாதிரி ஃப்ரூட் சாலடில் இதில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா மாம்பழம், வாழைப்பழம், ஆப்பிள், இதோட பப்பாளி. நீங்கள் விருப்பப்பட்டால் பைனாப்பிள் வந்து டின் பைனாப்பிள், இல்லைன்னா ஃப்ரெஷ் பைனாப்பிளை வந்து கொஞ்சம் சுகர் போட்டுட்டு உடனே ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுக்கலாம், இல்லைன்னா மைக்ரோவேவ் ஓவனில் வச்சு எடுக்கலாம் ஒரு 2-3 மினிட்ஸு. அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் பைனாப்பிள் போடக்கூடாதுங்க எப்போவுமே. இப்போ இந்த மாதிரி போட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டுட்டு கலந்து வச்சுட்டேங்க. நீங்கள் எப்போ வேணுமோ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம பரிமாறுறப்ப எடுத்துக்கணும். ஸ்ட்ராபெரி ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஜெல்லி கிறிஸ்டல்ஸ்லேயே வெஜிடேரியன் ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் வரும். அது இன்னும் வந்து ரெட் டாட் போட்டிருக்கோம், க்ரீன் டாட் போட்டிருக்கிறது அப்படிங்கிறப்ப அகர் அகர் நம்ம வந்து சைனா கிராஸ் மாதிரி பவுடர் போட்டுட்டு அவங்க ஃப்ளேவரிங் ஏஜென்ட் போட்டு செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஜெல்லியை வந்து பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஜெல்லி மாதிரி. இப்போ வந்து நம்ம பரிமாறத்துக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதை வந்து நம்மளுக்கு வந்து வேணும்னா ஐஸ்கிரீம் சேர்த்து கொடுக்கலாம், இல்லைன்னா ஃப்ரூட் சாலட், அந்த கஸ்டர்ட், இந்த ஜெல்லி எல்லாத்தையும் போட்டு நட்ஸ் போட்டு கொடுக்கலாம். இப்போ இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற அந்த கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஃப்ரூட் சாலட் போட்டுக்கலாம். அது பரிமாறுறப்ப இது எல்லாமே தனித்தனியாக வச்சுங்க ஃப்ரிட்ஜில். நான் ஊத்துறது இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பாதாம் கஸ்டர்ட். இதோட வறுத்த பாதாம் பருப்பு வறுத்த முந்திரி பருப்பு பாதாம் கஸ்டர்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. அரை லிட்டர் பாலில் கொஞ்சம் குளிர்ந்த பால் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருங்க. மீதி பாலை ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு நல்லா காய்ச்சின பாலை நல்லா சூடாகணும். அதில் சர்க்கரை, பாதாம் பானை பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லா அதை கலந்து விடுங்க, நல்லா கரைச்சி கொதி வரணும். குளிர்ந்த பாலில் கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து நல்லா கரைச்ச பிறகு இந்த பால் கொதி வர்றப்ப கரைச்ச அந்த கஸ்டர்ட் கலவையை அதில் ஊற்றிக்கிட்டே நல்லா கலந்து விடணும். ஓரளவுக்கு கெட்டிப்படும். விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பாதாமை சீவியதை அதில் சேர்த்துக்கலாம். பளபளன்னு வந்த பிறகு அடுப்பை அணைச்சிடுங்க. இதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரூட் சாலட் செஞ்சுக்கணும். எல்லா விதமான ஃப்ரூட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் கலந்து கட் பண்ணி வச்சுட்டு அதோட தேவைப்படும் அளவுக்கு சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, அது அப்படியே ஜெல்லுன்னு இருக்கணும். ஸ்ட்ராபெரி ஜெல்லி செஞ்சு வச்சுக்கோங்க, அதுலேயே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸ்ட்ராபெரி ஜெல்லி செஞ்சு வச்சுட்டு அது நல்லா செட்டான பிறகு கட் பண்ணி வச்சுக்கோங்க.
டிஸ்பிளேக்கு இப்போ ஒரு அழகான கப் எடுத்துக்கோங்க. அதில் ஃப்ரூட் சாலட் தேவைப்படும் அளவு நிரப்பிய பிறகு அதுக்கு மேலே பாதாம் கஸ்டர்ட் கலவையை ஊற்றணும். அதுக்கு மேலே ஜெல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறத அதில் சேர்த்துட்டு விருப்பப்படி வறுத்த பாதாம் முந்திரி இதை தூவிய மாதிரி போட்டு அழகாக பரிமாறினீங்கன்னாக்க மிக சுவையான பாதாம் கஸ்டர்ட் ஜெல்லி தயார். பாதாம் கஸ்டர்ட் ஃப்ரூட் சாலட் ஜெல்லி தயாராகிடுச்சிங்க. இது உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஐஸ்கிரீமோட ஐஸ்கிரீம் இல்லாமையும் எப்படி வேணால் பரிமாறலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது பழசில் புதுசு. நம்ம லெஃப்ட் ஓவர் கன்வர்ஷன் தாங்க. வீட்டில் எது எது மிச்சம் மீதி இருக்கோ அதை என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறது மாம்பழ பிரெட் ஹல்வா. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிக்கிட்டே செய்கிறேன் பாருங்கள். பிரெட்டினுடைய ஓரம் ஸ்லைஸு, கார்னர் ஸ்லைஸு, அப்புறம் ப்ரௌன் கலராக இருக்கிறது, அது எல்லாமே வந்து நம்ம ஜென்ரலாக வேஸ்ட் பண்ணாமல் அதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நெய் விட்டு இந்த மாதிரி நல்ல மணம் வர வரைக்கும் வறுத்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இது ஒரு நல்ல வாசனையோடு இருக்கணும். மாம்பழத்தை இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாம்பழ ஜூஸை இப்போ முதல்ல வந்து அடுப்பில் போட போகிறேன். இதிலேருந்து அதிகமாக தண்ணி ஊற்றலைங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாம்பழ ஜூஸ் எவ்வளோ பிரெட் தூள் இருக்கோ அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதை அடுப்பில் இதில் ஊற்றிடுறேன். இதோட நாட்டு சக்கரை, மாம்பழமும் இனிப்பு, அதனால நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் கப் அளவு சேர்த்துருக்கேன். இந்த நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம இந்த பிரெட் தூள் வச்சுருக்கோம் இல்லையா, இதை சேர்த்துடலாம். ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆகிடுங்க இந்த ஸ்வீட்டு. பிரெட் இந்த மாம்பழ ஜூஸை அப்சார்ப் பண்ணிக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது கெட்டிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் இதை வந்து கொக்கோ போட்டு பண்ணலாம், சாக்லேட் ஹல்வா மாதிரி, இல்லைனா காஃபி ஃப்ளேவரில் பண்ணலாம். மாம்பழ ஜூஸுக்கு பதிலாக பால்கோவா இருந்தால் பால்கோவா சேர்க்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி கலரி விட்டாலே இது ஓரளவுக்கு கெட்டிப்பட ஆரம்பிச்சிடுங்க. இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு அதிக நெய் பிடிக்காது, கொஞ்சம் பளபளன்னு வரணும் அவ்வளோதான். ரொம்ப ஷார்ட் பீரியடில் ஆகிடுங்க, ஆனால் பிரெட்டை நல்லா வறுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு பொதுவாக இந்த மாம்பழ ஃப்ளேவர் இருக்கணுங்கிறதுனால நான் ஏலக்காத்தூள் எதுவுமே சேர்க்கலைங்க. வேணும்னா குங்குமப்பூ போடலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா அந்த ஒரு திக்காக ஆகிடும், 5 நிமிஷம் கூட ஆகாது இந்த ஹல்வா பண்ணுறதுக்கு. திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு வீட்டில் ஸ்வீட் இல்லையன்னா ஃப்ரிட்ஜில் பிரெட் வச்சுருந்தீங்கன்னாக்க 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இதை வந்து சூடான அல்வாவை ஐஸ்கிரீமோட, ஜில்லுன்னு இருக்கிற ஐஸ்கிரீமோட பரிமாறினீங்கன்னாக்கா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ இதில் வந்து நெய் அப்பயே நம்மளுக்கு தெரியுது விட்டு வந்துருச்சு, பளபளப்பு வந்துருச்சு, அல்வா கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு மீதி டெக்கரேஷனுக்கு வச்சுக்கிறேங்க. ஒரு 4-5 இப்போ இதில் சேர்த்துறேங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். மிக சுவையாகவும் இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இப்போ டிஸ்பிளே டிஷ்க்கு மாற்றிடுறேன். ரெடி ஆகிடுச்சு அல்வா. சுவையான மாம்பழ பிரெட் ஹல்வா தயார். இது லெஃப்ட் ஓவர் கன்வர்ஷன், யாருமே நம்ப மாட்டாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வேணுனாக்கா கொஞ்சம் பால்கோவா சேர்க்கலாம் லாஸ்ட்டில், அதுவும் வந்து கூடுதல் சுவையாக கொடுக்கும். 3 செக்மெண்ட்டும் பார்த்தீங்க இல்லையா, உங்களுக்கு வித்தியாசமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ போன வாரம் நான் செஞ்ச எபிசோட்லேருந்து ஒரு கேள்வி கேட்க போகிறேங்க, கவனமாக பாருங்கள். சென்ற வாரம் நான் செய்து காண்பித்த பால் வடையில் காரத்துக்காக எதை உபயோகப்படுத்தினேன் மறுபடியும் சொல்கிறேன். சென்ற வாரம் நான் செய்து காண்பித்த பால் வடையில் காரத்துக்காக என்ன உபயோகப்படுத்தினேன், இதுக்கான பதிலை போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்புங்க. கேள்விக்கான உங்கள் பதிலை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி அறுசுவை நேரம்,
ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, நம்பர் 48, என்பி ஜவஹர்லால் நேரு ரோடு, இக்காடு தாங்கல், சென்னை 32. உங்களால் போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்ப முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கீழே வருது பாருங்கள், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய பதிலை அனுப்பலாம். அதே நேரம் அதில் உங்களுடைய ஃபோன் நம்பரோட முழு முகவரியும் அதோடு அனுப்பணுங்க. ஆங்கிலத்திலையும் தமிழையும் எதில் வேணால் அனுப்பலாம். அதுக்காக ஃபோன் கால் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு வாட்ஸ்அப்னாக்க வாட்ஸ்அப் மட்டும் அனுப்புங்க. சரியான பதில் எழுதியவர்களிலிருந்து 3 நபரை தேர்ந்தெடுத்து நான் எழுதிய சமையல் புத்தகங்களில் ஒன்று பரிசாக அனுப்பப்படும். 1 நபருக்கு ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் ஒரு அழகான புடவை பரிசாக அனுப்பப்படும். எல்லாரும் ஆர்வத்தோட போட்டியில் கலந்துக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். மீண்டும் அடுத்த வாரமும் இதே மாதிரி கவனமாக ப்ரோக்ராமை பாருங்கள். இந்த வாரம் ப்ரோக்ராம்லேருந்து அடுத்த வாரம் கேள்வி கேட்பேன், அதனால் ஒவ்வொரு வாரமும் மறக்காமல் இந்த ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா நிறைய பரிசுகளை விளையலாம். இந்த வாரம் பிரதீப் என்டர்பிரைசஸ் வழங்கும் நான் எழுதிய சமையல் புத்தகங்கள் பரிசாக பெறுபவர்கள் சீதாலட்சுமி, நெடுங்காடு, அனுசுயா, சென்னை, நிர்மலா, புதுச்சேரி. ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் அழகான புடவை பரிசாக பெறுபவர் திருமதி நாகரத்தினம், சென்னை. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.